தான் மாறணும். வேற இது வித்தியாசமாக வாழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது. எத்தனை இரக்கம் இல்லாதவர்களை பார்த்து நான் சொல்றேன், ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும், ஒரே ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஆள் ஒருத்தனை பிடிச்சி திட்டுறார், அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஆள் அப்படி திட்டுறார், நான் மாதிரிலாம் திட்டுறதில்லை. எதை திரும்ப கோவஞ்சி மூஞ்சம் காமிச்சுட்டா கூட படுத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டுட்டு தான் நான் படுப்பேன். ஒரு ஆள் இப்போ வேலை செய்கிறவனு பிடிச்சி தட்டுறாரு, டேய் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி தட்டினார். அந்த ஆள் என்ன தண்ணி தெரியுமா, சாதாரண வேஸ்ட்டு தான் கட்டினான், அது அது கூட இடுப்பு வரைக்கும் தான், பெரிய வேஸ்ட்டெல்லாம் இல்லை அவங்ககிட்ட. அது அப்படியே அவுத்த அப்படியே கண்ணீர் ஒரு சொட்டு தண்ணி, ஏங்க உங்களுக்கு வேறு வார்த்தை கிடைக்கலைங்களா, இப்படி தான் திட்டணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழிஞ்சு போன வேஸ்ட்டை எடுத்து, அதுவும் முட்டியோடு கட்டி இந்த வேஸ்ட்டு கந்த கந்தலாக்குது, அதை எடுத்து அப்படியே கண்ணீர் விட்டுன்னு, வேறு வார்த்தை உங்களுக்கு கிடைக்கலைங்களா அந்த மாதிரி கூடவா திட்டுறது, ஆ அந்த மாதிரி திட்டலாம். வீட்டு நம்ம கூட மாடு மாதிரி கழுத மாதிரி வேலை செய்கிறான், அவன் கண்ணீர் விடலாமா, அவன் மனசு நொந்து நோவலாமா, அப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம பேசலாமா, இப்படிப்பட்ட வார்த்தை பேசுகிறவங்க தான் நாம் இப்போ நன்மை வாங்க போகிறீங்க, இப்படிப்பட்ட வார்த்தை பேசுகிறவங்க தான் அது அசுத்தமான வார்த்தையோ கெட்ட வார்த்தையோ மரியாதை குறைவான வார்த்தையோ. வாயினாக மற்றவர்களை மனம் கசிய வைக்கிறது, மனம் நோக வைக்கிறது, சமுதாயத்தை கெடுக்கின்ற சம்பிரதாயங்கள் இவைகளெல்லாம் இருந்தும் இந்த ஆண்டு இந்த இரக்கத்தின் ஆண்டு என்ன பண்ணிடுச்சு, என்ன பண்ணிச்சுன்ற ஒரு கேள்வி கேட்குறேன், என்ன நடந்துச்சு, என்ன நடந்தது, என்ன நடந்திருக்கணும், அது நடக்கலையே அப்படின்னா அடுத்த வருஷம் இன்னொரு ஒரு கருத்தை போப்பாண்டவர் சொல்வார், புக்கு மேலே புக்கு வரும், அப்புறம் இந்த மாதிரி தாள் மேலே தாள் வரும், நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் கிடக்கும். ஆனால் போப்பாண்டவருடைய எண்ணங்கள்லாம் அது இல்லை, நாம் மாறணும், இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் இருக்குது, மாறி தான் ஆகணும், நாம் மாறலைன்னா அந்த இரக்கத்தின் ஆண்டு அது. ஆகவே நம் தந்தை மாணகத்தந்தை இரக்கம் உள்ளவராக இருக்குது, உள்ளவராக இருப்பது போல நாமும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கு. பெற்றோர்கள்லாம் இரக்கம் உள்ளவர்களாக இருங்க, உன் பிள்ளைங்களை ஏதாவது திட்டி விடாதீங்க, வேகமாக திட்டிட்டீங்கன்னா பிள்ளைங்க இந்த காலத்தில் என்ன செய்து கொள்ளான்னு உங்களுக்கு தெரியும், ஜாக்கிரதையாக இருங்க, கோவம் வரும்போது உடனே பேசாதீங்க, இரக்கம் இல்லாதவங்க தான் பேசிடுவாங்க, கோவம் வரும்போது பேசாதீங்க, அதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் மெத்தட்ஸ், அது எத்தனையோ மெத்தட்ஸ் பங்குசாமியார் சொல்லி கொடுத்துருப்பாங்க, கோவம் வரும்போது தான் நாம் பேசுறது, நல்லா இருக்க நேரத்தில் பேசுறதில்ல, கோவம் வரும்போது தானே ஆவேசமாக பேய் மாதிரி பேசு. பிள்ளைகளே உங்களை பெற்றோர்கள் அன்பாக நடத்துங்க, அவங்க மனசு நோக்க முடியாது பண்ணாதீங்க, இந்த இறக்கத்தை நாங்களே கற்றுக்குங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது கற்றுக்கலாம், மனம் மாறணும்னா ஒரு நாள் ரெண்டு நாள் போதும், அவங்க மனம் கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க, உங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, தெரு தெருவாக சுற்று வேலை கேட்குறாங்க, நீங்கள் நல்லா உணவு அருந்த வேண்டும்ன்ட்டு உங்களுக்காக பாடுபடுறாங்க, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். சில பிள்ளைங்க வந்து இப்போ பெற்றோர்களை அடிக்கிறானுவ, நல்லா இருப்பீங்களா, நான் வாய் சொல்லி சொல்லிவிட்டேன், அதே மாதிரி நடக்கும், 100க்கு 100 நடக்கும், ஆக நான் இந்த மாதிரிலாம் யாரும் திட்டுறதில்லை. படையவில்லை என்றால் இந்த இரக்கத்தின் ஆண்டினுடைய ஜபங்களும் நம்முடைய சொற்பொழிகளும் நம்முடைய புத்தகங்களும் நம்முடைய கருத்துக்களும் எந்த அளவுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு பெரிய கேள்வி. சரி, இன்றைக்கு போதும், மாதா பெட்டி எங்கே போனேன், எங்கேயோ போவேன், நான் மாதா பெட்டி பேச ஆரம்பிச்சேன்னா ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் 300 தான் சொல்லுவேன், அவ்வளோ விஷயம் நான் சொல்லணும், வாணா மன்னிச்சிங்க, நான் மாதா பெட்டி பேச ஆரம்பித்தா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 300 தான் பேசினு இருப்பேன், அப்படிப்பட்ட அருள் நிறைந்தவளை பற்றி அளவோடு எப்படி பேசுவது, அதுக்காக ஒரு பாட்டு பாடி முடிச்சுட்டா நீங்கள் எல்லோரும் கூட அந்த பல்லவியெல்லாம் பாடுவீங்க, எல்லாம் சரி நல்லா அழகாக பாடணும், ஆ நல்லா உட்கார், புளியாங்கா மாதிரி உட்காந்துக்கிறாம்பார், நேராக உட்கார் தம்பி, அந்த பி பீன்ற நோட்டத்தோடு ரெஸ்டா அழகா நம்ம BB AB தபல தாத்ரா தாளம், 1 2 3 1 தாத்ரா தாளம் சொல்லாத சாப்பு தாளம் சொல்லுவாங்க. ஆரோக்கிய மாதா பற்றி பாடுறேன், எல்லாம் ஒரே மாதா தானே பாடலாம்ல,
ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் அரியேயம் பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தூராத குறை போக்கும் அரியேயம் பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே. மரியே வாழ்க எல்லாரும், மரியே அஞ்சு தடவை தீராத போராட்ட வாழ்க்கை எங்கள் தீயில் போக்க வர வேண்டுமே. கரை சேராத ஓடங்கள் யாமும் எம்மை சிறை மீட்க வர வேண்டுமே. தீராத குறை போக்கும் எங்கள் தீயில் போக்க வர வேண்டுமே. கரை சேராத ஊடங்களானோ எம்மை சிறை மீட்க வர வேண்டுமே. வேறெங்கு போவோம் வினை தீர வேண்டி, வேறெங்கு போவோம் வினை தீர வேண்டி. விளங்கும் எம் தாயே தய வேண்டினோ. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் அரியேயம் பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே. மரியே வாழ்க. உனை நம்பி வந்தோர்கள் யாரும் இங்கு ஏமார்ந்த கதை இல்லையே. உனை நம்பி வந்தோர்கள் யாரும் இங்கு ஏமார்ந்த கதை இல்லையே. உனை தாயென்று தினம் போற்றும் நெஞ்சில் ஒரு துளியேனும் துயரில்லையே. உமை நம்பி வந்தவர்கள் யாரும் இங்கு ஏமார்ந்த கதை இல்லையே. உனை தாயென்று தினம் போற்றும் நெஞ்சில் ஒரு துளியேனும் துயரில்லையே. விடியாத வாழ்வில் விடி வெள்ளியாக, விடியாத வாழ்வில் விடி வெள்ளியாக. விளங்கும் எம் தாயே உன் தயை வேண்டினோ. ஆரோக்கிய தாயே தீராத துயர் போக்கும் அரியேயம் பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதா பத்தடவை மரியே வாழ்க. கடைசியா வாழ்க. மாதா ஜோர ஒரு கை தட்டுங்க. இந்த பாடலை பங்கு தந்தை அவர்களுக்கும், கோணாவப்பம் பக்தர்களுக்கும், வந்திருக்கின்ற தந்தையர் அவர்களுக்கும், குறிப்பாக நம்ம தமிழக முதல்வருடைய உடல் நலத்திற்கும் இதை நான் அர்ப்பணம் செய்கிறேன். ஆமேன். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் நினைகின்றே. காணிக்கையே சிடுவான், காணிக்கையே சிடுவான். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. Thank you.
சகோதர சகோதரிகளை நாம் ஒப்பு கொடுக்கும் இப்பலியெல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி செவியுங்கள். ஆண்டவருத்தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சி பயணத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவாம், நாங்களும் திருமுன் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை தக்க முறையில் ஒப்பு கொடுத்து உம் திருமகனின் மறை நிகழ்ச்சிகளை கொண்டாட செய்தருளும். இவ்வாறு அவருடைய வாக்குறுதியை பெற தகுதி உள்ளவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னிகையான பெரிய நாயக அம்மாளின் நினைவு நாளை கொண்டாடுவதும் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவின் நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில் ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தே தீ பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒன்றாய் பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியின் ஆற்றலால் அனைத்தையும் ஊய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உறங்கும் திருப்பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்களும் திருமுன் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூயாவியால் புனிதமாக்கிக்கொள்ள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே திருப்பலி நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்து உரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்ற அர்த்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமை திருச்சபையின் காணிக்கிய கண் நோக்கியர்கள் உண்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திரு உடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்தவர்களோடு சிறப்பாக இறைவன் அன்னையாகிய புனிதமிக்க கன்னி மரியாள், உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறைசாட்சியர் புனித குழந்தை தெரசெம்மாள் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் முத உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திருச்சபை மரியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர் ஆண்டகை, சின்னப்பா ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமண நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே உலகிற்கு நீர் எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மேட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்கள்
நின்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனி உடனருட உம்மை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமா இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசன் வல்லமையும் மாஜியும் என்றென்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமா அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். எமக்கு அமைதியை தந்தருளும், எமக்கு அமைதியை தந்தருளும், 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 தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறின் பிறந்து காழிக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றவர்கள். என் ஆன்மா குணமடையும். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, இத்திருவருட்சாதன கொண்டாட்டத்தில் உம் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் அறிக்கையிட்டு மகிழ்கின்றோம்.
மீட்பின் பேர் உண்மைகளை ஜெபமாலையில் தியானித்து ஜெபிக்கின்ற நாங்கள் மரிய அன்னையை போன்று இயேசுவின் பாடுகளில் தோழமை கொண்டு உம் திருமகன் தரும் ஆறுதலிலும் மகிமையிலும் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது பெரிய நாகிய அன்னையிடம் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டும் சிறப்பு ஜபம். பொழுதால் படையிடுவோம். இரக்கமும் கருணையும் நிறைந்த பெரிய நாயகி தாயே, வீரமாமுனிவரால் பாடி புகழப்பட்டவளை, விண்மீன்களால் அலங்கரிக்கப்பட்டவளை, கோடான்குப்பத்தில் வீச்சிருந்து உம் திருவடி நாடி தேடி நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் வரும் உம் அடியார்களின் உள்ள உடல் ஆன்ம தாகத்தையும் ஏக்கத்தையும் தேவைகளையும் கடைக்கன் பார்த்து உதவி புரிபவளை, உம் திருமைந்த நேசவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. நீவிர் பரிந்து பேசுவதால் இந்த ஆலயத்தில் இருக்கிற நோயாளிகள் எல்லாம் குணம் பெறுவார்களாக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள உடல் ஆன்ம சுகம் கிடைப்பதாக. மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேறும், நல்ல வரன் வேண்டி வருபவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் கிடைப்பதாக. எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் உண்மையான அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் குடிகொள்வதாக. படிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பும், வறுமையில் வாழ்வோருக்கு நல்ல வாழ்வும், வேலையற்றோருக்கு நல்ல வேலையும் கிடைப்பதாக. முதியோர்களையும் பெற்றோர்களையும் இளைஞர்களையும் குழந்தைகளையும் விண்ணகாசிரால் நிரப்புவீராக. சற்று நேரம் மௌனமாக இருந்து நம்முடைய தேவைகளை அன்னையிடம் சமர்ப்பிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியாளிடம் பிறந்த தம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தம் அருட்கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. மரியாள் வழியாக வாழ்வின் ஊற்றாகி இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவ் அன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நம் அன்னையின் விழாவை கொண்டாட பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக கொடைகளையும் பெற்று செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இளைஞர்கள், அவர்களுக்கு வளமான ஒரு எதிர்காலத்தையும் நலமான ஒரு எதிர்காலத்தையும் ஆபத்தில்லாத நல்ல வாழ்வையும் அவருக்கு அருளி. ஏனென்றால் அவர் எங்களுடைய குடும்பத்தின் செல்லங்கள், எங்கள் திருச்சபையின் நம்பிக்கைகள், எங்கள் எதிர்காலத்தின் தலைவர்கள். ஆகவே அவர்களை நீர் சரியான முறையில் வழிநடத்தி எங்களுக்கும் எங்கள் பங்குக்கும் எங்கள் உயர் மறை மாவட்டத்திற்கும் ஏற்ற வகையிலே அவர்கள் வளர்ந்து தங்களுடைய சேவையினால் எங்களுக்கு அணி செய்து எங்களோடு அவர்கள் வளர்ந்து எதிர்காலத்தில் நல்ல பெற்றோர்களாக நல்ல தம்பதிகளாக எங்களுக்கு அவர்கள் அணி செய்வார்களாக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு கூட அவனுக்கு இவனுக்கு ஐயோ ஐயோ ஐயோ. இறைவா உமக்கு நன்றி. எல்லாம் பாடுங்க. இறைவா உமக்கு